TNPSC மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து டைம் அண்ட் ஒர்க்குங்க. இந்த டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் நீங்கள் டிஎன்பிசி படித்தாலும் சரி, பேங்க் படித்தாலும் சரி, எஸ்ஐ படித்தாலும் சரி, டெட்டு படித்தாலும் சரி, இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் மொத்தம் ஒரு 6 டைப் 6 ஷார்ட்கட். இந்த 6 ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 90% கேள்விகளை அடிச்சிடலாம். எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி, குறிப்பாக டிஎன்பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் இருந்தாலும் சரி, 90% ஆஃப் த விஷயத்தை இந்த ஷார்ட்கட் வச்சு அடிச்சிடலாம். ஓகேவா? கொஞ்சம் இந்த ஷார்ட்கட்டை மட்டும் நல்லா கவனிச்சுவாங்க. ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலும் பின்னாடி போக போக பார்சியல் ஒர்க், ஆல்டர்னேட் ஒர்க், நிறையா ஒர்க், இதில் நிறைய டைப் இருக்குது. இந்த 6 நிறைய டைப் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன ஷார்ட்கட்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவோம். ஓகே, கவனிங்க. ஃபஸ்ட்டு, ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாரு, கேள்வி. பி ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறாரு, ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாள், இதான் கேள்வி. ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாரு, பி ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறாரு, ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாள், புரியுதா? இதுக்கு சிம்பிள், ரெண்டையும் பெருக்கிக்குங்க, ரெண்டையும் கூட்டிக்குங்க, இதான் ஆன்சரு. ரெண்டையும் பெருக்கிக்குங்க, ரெண்டையும் கூட்டிக்குங்க. XY/X+Y சொல்லுவாங்க. XY/X+Y ரெண்டையும் பெருக்கிக்கணும், ரெண்டையும் கூட்டிக்கணும், மேலே கீழே போட்டுருங்க. ஓகே, ஆன்சர் என்ன? 150/25 அடிச்சா என்ன ஆன்சரு? 6. ஸோ இது ஒரு பேசிக் டைப்பு. ஏ கொடுத்து பி கொடுத்து A+Bன்னு கேட்குறாங்கன்னா சிம்பிள் மேட்ரு, ரெண்டையும் பெருக்கிக்குங்க, ரெண்டையும் கூட்டிக்குங்க, மேலே கீழே போடுங்க, அடிங்க, ஆன்சரு. சிம்பிள், ரொம்ப சிம்பிள், புரியுதாது? இந்த டைப் புரியுதா? இது மாதிரி இன்னொரு சம் போடுவோமா? இன்னொரு சம்மு, ஏ ஒரு வேலையை 6 நாளில் முடிக்கிறாரு, பி ஒரு வேலையை 4 நாளில் முடிக்கிறாரு, போடலாமா? ரெண்டையும் பெருக்கிக்குங்க, ரெண்டையும் கூட்டிக்குங்க, 24/10 ஆன்சரு. ஸோ ஏ ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறார், பி ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறார், ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாள், இப்படி கேள்வி எக்ஸாமில் பார்த்தாலே பெருக்குதல் கூட்டுதல், பெருக்கு கூட்டு, மேலே பெருக்கு கீழே கூட்டு, முடிஞ்சு பெருக்கு கூட்டு. ஓகேவா? அடுத்த டைப் கவனிங்க, இதான் ஃபஸ்ட் டைப்பு. ஓகே, அடுத்த டைப் பார்ப்போம். ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாரு, A+B ஒரு வேலையை 5 நாளில் முடிக்கிறாரு, பி எத்தனை நாளில் முடிக்கிறாரு, புரியுதா? ஏ 10 நாளில் முடிக்கிறாரு, A+B 5 நாளில் முடிக்கிறாரு, பி எத்தனை நாளில் முடிக்கிறாரு? ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறார், ஏ பியும் சேர்ந்து 5 நாளில் முடிக்கிறார், பி எத்தனை நாளில் முடிக்கிறார், கேள்வி புரியுதா? பார்த்துருப்பீங்களா? சிம்பிள், ரெண்டையும் பெருக்கிக்குங்க, ரெண்டையும் கழிச்சிருங்க, முடிஞ்சு போச்சு. பெருக்கு கழித்தல், புரியுதா? முன்னாடி பார்த்த டைப்பில் எப்படி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்களா, சேர்ந்து கேட்பாங்களா? அப்போ பெருக்குதல் கூட்டுதல், இது எப்படி? ஒன்று கொடுத்து இன்னொன்று சேர்ந்து கொடுத்து பி கேட்குறாங்களா? பெருக்குதல் கழித்தல், இன்டூ மைனஸ். ஆன்சர் 5×10 = 50, மைனஸ் பண்ணால் 5, அடித்தா 10 ஆன்சர். ஓகேவா? அப்போ நல்லா புரிஞ்சுங்க இந்த ரெண்டு டைப்பை. ஃபஸ்ட்டு டைப்பு, ஏ கொடுத்து பி கொடுத்து A+B கேட்பாங்க, ஏ இத்தனை நாள், பி இத்தனை நாள், ஏவும் பியும் சேர்ந்து சேர்ந்தால் எத்தனை நாள். இது ரொம்ப ஃபார்முலான டைப்பு, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ரெண்டையும் பெருக்கிக்கணும், ரெண்டையும் கூட்டிக்கணும், மேலே கீழே போடணும். செகண்ட் டைப்பு, ஏ கொடுப்பாங்க, A+B கொடுப்பாங்க, பி கேட்பாங்க, இதுக்கு என்ன பண்ணணும்? ரெண்டையும் பெருக்கிக்கணும், ரெண்டையும் கழிச்சிடணும், மேலே கீழே போட்டுடணும், புரியுதா? தனித்தனியாக கொடுத்தா இன்டூ ப்ளஸ்ஸு, இப்படி தனி கொடுத்து இன்னொன்று சேர்ந்து கொடுத்து இன்னொன்று கேட்டால் இன்டூ மைனஸ்ஸு. நான் சொல்கிற ஷார்ட்கட்டு கான்செப்டை தனியாக பார்ப்போம், ஷார்ட்கட்டு. ஓகேவா? இப்போ மூணாவது டைப்பு, ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறார், பி ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறார், ஏக்கும் பிக்கும் சேர்ந்து சம்பளம் 300 ரூபா, ஏவோட பங்கு என்ன? இந்த கேள்வி புரியுதா? ஏ 10 நாளில் முடிக்கிறார், ஏ ஒரு வேலையை 10 நாளுக்கு முடிக்கிறார், இந்த மாதிரி சம்பளம் வரும். பி ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறார், ஏக்கும் பிக்கும் சேர்ந்து சம்பளம் 300 ரூபாக நிர்ணயிக்கப்பட்டால் ஏவின் சம்பளம் என்ன, இல்லாட்டினா பியின் சம்பளம் என்ன, எதை கொடுத்தாலும் ஓகே. ஓகேவா? இது வந்து சம்பள கணக்குகள்னு சொல்லுவாங்க, Type 3. இது வந்து Type 3. Type 1 என்ன? தனித்தனியாக கொடுக்குறது, இன்டூ ப்ளஸ்ஸு. Type 2 என்ன? ஒன்று தனியாக கொடுத்து இன்னொன்று சேர்ந்து கொடுத்து கேட்குறது, இன்டூ மைனஸ்ஸு, புரியுதா? இது Type 3, சம்பள கணக்குகள். ஏ 10 நாள், பி 15 நாள் ஒரு வேலையை செய்கிறாப்புல, ஏக்கும் பிக்கும் சேர்ந்து 300 ரூபா சம்பளம், ஏவோட பங்கு என்ன? இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா மாற்றி யோசி. ஷார்ட்கட் பேர் என்ன? மாற்றி யோசி. என்ன மாற்றி யோசி? கவனிங்க, யாரோட பங்கு கேட்குறாங்க? ஏவோட பங்கு, கரெக்டா? ஏவோட பங்கை கேட்டாங்கன்னா பியோட நம்பர் என்ன? 15. இதை மேலே போடுங்க. மாற்றி யோசினா இதா, கவனிங்க,
ஏவை கேட்டாங்கன்னா பியோட நம்பரை மேலே போடுங்க. டிவைடட் பை, நல்லா கவனிங்க, ரெண்டையும் கூட்டுங்க, 25 அட்டா இன்ட்டு பணம் எவ்வளோ 300, முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல். மாத்தி யோசி, இந்த மாதிரி சம்பள கணக்குகள் கொடுத்தாங்கன்னா, பேசிக்கான சம்பளம், இந்த மாதிரி சம்பள கணக்குகள் கொடுத்து எக்ஸாம்பிள் கேட்குறாங்கன்னா, ஏ பங்கு கேட்குறாங்கன்னா, ஏ ஷேர் கேட்குறாங்கன்னா, அதாவது ஏ தனியாக வேலை செஞ்சால் 10 நாள், பி தனியாக வேலை செஞ்சால் 15 நாள், ரெண்டு பேருக்கு சம்பளம் 300 நிர்ணயிக்கப்பட்டால் ஏவின் பங்கு என்ன? இதான் கேள்வி. இந்த மாதிரி கேள்விலாம் அடிக்கடி பார்த்துருப்பீங்க, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஏவோட பங்கை கண்டுபிடிக்க பியோட நம்பரை மேலே போட்டுங்க, ரெண்டையும் கூட்டி கீழே போட்டுங்க, பணத்தை இன்ட்டு பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ 25 இதை அடிங்க, புரியுதா இல்லையா? 4 3 12, ஆன்சர் 180, புரியுதா இல்லையா? ஆன்சர் அது 180. ஆமாம், 12 வாட்டி போகும், ஆன்சர் வந்து 180. 4 4 8 12 180, புரியுதா? இதே பியோட பங்கை கேட்டால் என்ன பண்ணணும்? பி பங்கு கேட்டால் ஏ நம்பரை மேலே போடணும், கூட்டி கீழே போடணும், பணத்தை இன்ட்டு போடணும். சிம்பிளா, சிம்பிள் ப்ராசஸா, ஓகே, கிளியராக இருக்கா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே வந்தீங்க, இது பேர் சம்பள கணக்குகள்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன கணக்குகள்? சம்பள கணக்குகள். ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் 3 டைப் பார்த்துருக்கோமா? என்னென்ன பார்த்தோம்? ஏ தனியாக பி தனியாக கொடுத்து ஏ பிளஸ் பி கேட்டாங்களா, என்ன பண்ணீங்க? மேலே பெருக்குதல், கீழே கூட்டுதல். அப்புறம் ஏ தனியாக கொடுத்து, ஏ ஒரு வேலையை எத்தனை நாள் முடிக்கிறார், ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள், பி எத்தனை நாள், அப்படி கேட்பாங்களா? அப்படி கேட்டால் என்ன பண்ணணும்? கூட்டுதல், அதாவது பெருக்குதல் கழித்தல். மூணாவது என்ன? சம்பள கணக்குகள், மாற்றி யோசி ஷார்ட்கட்டு. ஓகே. நாலாவது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது பெரும்பாலும் நீ எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்சியல் ஒர்க்குக்கு ஷார்ட்கட் இருக்கு. பார்சியல் ஒர்க்குக்கு நான் சொல்ல போகிற ஷார்ட்கட்டை நல்லா கவனிங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஷார்ட்கட்டுங்க, கண்டிப்பாக. ஓகேவா? கேள்வியை கவனிங்க. பார்சியல் ஒர்க்னா என்ன தெரியுமா? ஏ 10 நாள், பி 15 நாள் கொடுத்துருவாங்க. ஏ 10 நாள் ஒரு வேலையை முடிப்பார், பி 15 நாள் ஒரு வேலையை முடிப்பார். ஏ வேலையை ஆரம்பித்து ஒரு நாலு நாள் கழித்து கிளம்பி விடுவார். மீதி வேலையை பி முடிப்பார். பார்த்துருக்கீங்களா இல்லையா கேள்வியா? இந்த டைம் அவுட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்துலையும் நிறைய இடத்துல தேடிப்பீங்க, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பார்சல் ஒர்க்கில் நீங்கள் வேறு மாதிரி ரூட்டில் கொண்டு போகணும். நான் சொல்கிறேன் பாருங்கள், பார்சல் ஒர்க் சம்மு இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாலே, ஏ கொடுத்து பி கொடுத்து ஏ வேலையை ஆரம்பிக்கிறான், இத்தனை நாள் கழிச்சு கிளம்பிடுறான், பி அதுக்கப்புறம் செய்கிறான், இந்த மாதிரி க்வெஸ்சனை நீங்கள் பார்த்தாலே கவனிங்க. 4 டேஷ் போடுங்க, 4 டேஷ் போடுங்க, 4 டேஷ். ஓகே, கவனிங்க. இப்போ நான் க்வெஸ்சனை படிக்கிறேன். ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாப்புல, பி ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறாப்புல, சரியா? வேலையை ஏ ஆரம்பிக்கிறார், வேலையை ஏ ஆரம்பிக்கிறார். ஏன்னா 4 நாள் கழித்து ஏ விலகுகிறார், புரியுதா? ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறார், பி ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறார், ஏ வேலையை ஆரம்பிக்கிறார், 4 நாள் கழித்து ஏ விலகுகிறார், பி மீதி வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும், புரியுதா? இதான் கேள்வி, பார்சியல் ஒர்க் கேள்வி இதுதான். ஏ 10 நாள், பி 15 நாள், ஏ வேலையை ஆரம்பிக்கிறார், 4 நாள் கழித்து ஏ விலகுகிறார், பி மீதி வேலையை முடிக்க எத்தனை நாள், இதான் பார்சியல் ஒர்க் சம்மு, புரியுதா? கவனிங்க. இப்போ இதுக்கு 4 டேஷ் போட்டுக்கணும், ஷார்ட்கட். என்னன்னா, இந்த டேஷ் வேலையை யார் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு, இந்த டேஷ் யார் வேலையை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு. ஓகேவா? இந்த 2 டேஷ் அவங்கவுங்களோட ரிமைனிங்கு. என்ன புரியலையா? கவனிங்க. இப்போ யார் வேலையை ஆரம்பிக்கிறா? ஏரோட டோட்டல் டேஸ் என்ன? 10 இங்கே போட்டுக்குங்க, 10 இங்கே போட்டுங்க. ஏன்னா வேலையை ஆரம்பிக்கிற ஏ தானே. ஓகே. வேலையை யார் முடிக்கிறா கடைசியா? பி. பியோட டோட்டல் டேஸ் என்ன? 15 இங்கே போட்டுங்க. ஏன்னா பி தானே முடிக்கிறாரு. இது ஃபிக்ஸடு, இந்த ஷார்ட்கட் ஃபிக்ஸடு. இங்கே ஆரம்பிக்கிறவன் மேலே, முடிக்கிறவன் கீழே, புரியுதா? கவனிங்க, மேலே ஆரம்பிக்கிறவன் கீழே முடிக்கிறவன், கரெக்டா? இங்கே கவனிங்க, ஏ ஆரம்பித்து எத்தனை நாள் வேலை பார்க்குறாரு? 4 நாள் வேலை பார்க்குறாரு. ஸோ 4 இங்கே சின்னதாக, ஒரு சின்னதாக இப்படி மேலே போட்டுங்க, குட்டியாக. இப்போ 10 4 கழிங்க, 6. இதான் ப்ரொசீஜர். இந்த டேஷ் ஆரம்பிக்கிறவன் இந்த மாதிரி சம்மில், இந்த மாதிரி எந்த சம்மை கொடுத்தாலும் சரி, எப்படி சம்மை மாற்றினாலும் சரி, ஆரம்பிக்கிறவன் யார்? இங்கே. முடிக்கிறவன் யார்? இங்கே. எத்தனை நாள் கழித்து கிளம்புறான்?
மைனஸ் பண்ணி இங்க முடிஞ்சு. இங்க வந்து எக்ஸ், இங்க வந்து எக்ஸ், அவ்வளவுதான். இப்ப எக்ஸ கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு கிராஸா என்ன நம்பர் இருக்கு? 10. இந்த 10-ஐ கீழே போட்டுங்க. இதான் ப்ரொசீஜர். எக்ஸுக்கு கிராஸ் ஆக நம்பர் கீழே, மீதி ரெண்டு நம்பர் மேல. புரியுதா? ஸோ 90/10 அடிச்சா ஆன்சர் 9. புரியுதா இல்லையா? 90/10 அடிச்சா ஆன்சர் 9. ஸோ இந்த சம் புரியுதா? 90/10 அடிச்சா ஆன்சர் 9. புரியுதா? சிம்பிளா 4 டேஷ் போட்டலாமா? இந்த டேஷை வந்து யாருக்கு ஒதுக்கலாம்? ஆரம்பிக்கிறவங்க ஒதுக்கலாமா? எந்த சம்ம கேட்டாலும் ஓகே. இதான் பார்சல் ஒர்க்குக்கான ஷார்ட்கட். 4 டைப் பார்த்துருக்கோம், 4 ஷார்ட்கட் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். மொத்தம் 6 டைப் இருக்குது, மொத்தம் 4 பார்த்துருக்கோம். கவனிங்க, ஆரம்பிக்கிறவன் இந்த டேஷ், முடிக்கிறவன் இந்த டேஷ். எத்தனை நாள் வேலை பார்க்குறான்? கழிச்சிட்டு போடுங்க, இங்கே எக்ஸ் போடுங்க. கிராஸ் ஆகுது கீழே, மீது ரெண்டு மேலே பெருக்கிற ஆன்சர் வச்சுப்போம். இப்போ நீங்கள் ஒரு டவுட் இங்கே கேட்பீங்க, சார் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஏ ஆரம்பிக்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்களே. ஏவும் பியும் சேர்ந்து ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் ஏ விலகிக்கிறார், மீதி விலைய பி முடிக்கிறார், இப்போ சொல்லுவோம் அப்போ அப்படின்னு கேட்பீங்க. கவனிங்க சார், கவனிங்க. அதாவது இந்த டேஷ் வந்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டேஷ் இப்போ இதே கொஸ்டின், ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா, இதே கொஸ்டின் ஆரம்பிக்கிறவங்க ஏவும் பியும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் 4 நாள் கழித்து ஏ விளைகிறார் இருக்குன்னா, மீதி வேலையை பி முடிக்க போறார். இப்போ கொஸ்டினை மாத்திட்டேன். ஏ 10 நாளில் வேலையை பார்க்குறார், பி 15 நாளில் வேலை பார்க்குறார், ஏவும் பியும் சேர்ந்து ஆரம்பிக்கிறார், 4 நாள் கழித்து ஏ விளைகிறார். கரெக்டா? பி மீதி வேலையை முடிக்க எத்தனை நாள்? இந்த கேள்வி மாதிரி பார்த்துருப்பீங்களே நீங்கள் எங்கேயாவது, ரைட். இப்போ இங்கே ஆரம்பிக்கிறவன் ஏ பிளஸ் பி, இந்த டேஷை ஏ பிளஸ் பிக்கு ஒதுக்கிடுங்க. முடிக்கிறவன் பி, இந்த டேஷை பிக்கு ஒதுக்கிடுங்க. அவ்வளோதான் மேட்ரு இங்கே, அவ்வளோதான் மேட்ரு. இப்போ ஏ பிளஸ் பி எப்படி போடணும்? அதுதான் ஃபர்ஸ்ட் டைப்பில் பார்த்தோம்ல, ஏ 10 பி 5. ஏ பிளஸ் பி என்ன பண்ணணும்? பெருக்குதல் கூட்டுதல், அதை தனியாக பண்ணுங்க. ஓகேவா? 10×5 150, 10+5 25. கரெக்டா? இதை அடிச்சா அவ்வளோ வரும், 6. தனியாக இது ஏ, இந்த ஏ பிளஸ் பியை ஃபர்ஸ்ட் டைப்பில் போத்தோம்ல, அதை தனியாக பண்ணுறோம், இன்ட்டு பண்ணி ப்ளஸ் பண்ணி 6. அந்த 6 இங்கே போடுங்க. ஓகேவா? பி எத்தனை? 15 இங்கே. ஓகேவா? எத்தனை நாள் கழிச்சு? 4. 6ல 4 போச்சுன்னா 2 இங்கே. இங்கே எக்ஸ் முடிஞ்சு, சிம்பிள். அதுக்கப்புறம் எக்ஸ் கண்டுபிடிக்க, 6 கீழே, 15×2 2×3 சிம்பிள். ஃபிக்ஸடு. யார் ஆரம்பிக்கிறான் டேஷ், யார் முடிக்கிறான், அவ்வளோதான். நீங்கள் மித்த மற்றதை தனியாக கண்டுபிடிச்சி போட்டுற வேண்டியதான். புரியுதா? அப்போனா ஏ கொடுத்து பி கொடுத்து ஏ பிளஸ் பின்னு கேட்டாலே நீங்கள் அந்த ஃபார்மில் அவன் நல்லா மனப்பாங்க பண்ணிவிங்க. பெருக்கணும் கூட்டணும், அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே மாதிரி இந்த மாதிரி சம்பளம்லாம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ட்கட்டில். புரியுதா? ஏ 5 சார், பி 10, ஏவும் பியும் கூட்டுங்கிறேன். பொதுமக்கள்கிட்ட போய் சொல்கிறேன், பொதுமக்கள்கிட்ட போய் ஏ 10 சார், ஏ 5 சார், பி 10 சார் கூட்டுங்கன்னு 15 சொல்லுவாங்க. ஆனால் டைமண்ட் ஒர்க்குக்குள்ளே வரும்போது ஏ 5 பி 10 ஏவும் பியும் கூட்டுங்கன்னா 15 சொல்லக்கூடாது. எந்த டாபிக் படி? டைமண்ட் ஒர்க் படி இல்லை. ஏ 5 பி 10 ரெண்டும் கூட்டுங்கன்னு சொன்னாலே 10×5 பெருக்கி 50 மேலே, 10×5 கூட்டி 15 கீழே, 50/15 தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிடுங்க, நீங்கள் அடிக்ட் ஆகிடுங்க அதுக்கு. டைமண்ட் டாக்னாலே ரெண்டையும் கூட்டினா அப்படி தான் பண்ணணும். சொல்லுங்கப்பா, ஏ 20 பி 10 ரெண்டையும் கூட்டுங்க. ஏ 20 பி 10 கூட்டுங்க. 30தான்னு கேட்குறேன். டைமண்ட் டாக்குள்ளே கூட்டுங்க. ஆ, 20×10 எவ்வளோ? 200. 20+10 என்ன? 30. 200/30ன்னு சொல்லணும். 200/30. புரியுதா? டைமண்ட் டாக்குள்ளே அப்படி யோசிக்கணும். அப்போ இதை ஃபாஸ்ட்டாக போட பழகிக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி கேட்குறப்ப டக்குன்னு போடணும்ல, ஏ பிளஸ் பியை டக்கு நீங்கள் போடணுமே எக்ஸாமில். புரியுதா இல்லையா? ஸோ ஓகே, இந்த வீடியோக்குள்ளே நம்ம என்னென்ன ஷார்ட்கட் பார்த்துருக்கோம் அப்படின்னா, 6 பார்க்கலாம்னு நினச்சேன், 4 பார்க்க முடிஞ்சுது. ஓகே, என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, தனித்தனியாக கொடுத்து ஏ தனியாக பி தனியாக கொடுத்து ஏ பிளஸ் பி கேட்டால், இது பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வெளில, XY/XY ரெண்டையும் பெருக்கணும், ரெண்டையும் கூட்டணும், மேலே கீழே போடணும். ஏ கொடுத்து ஏ பிளஸ் பி கொடுத்து பியை கேட்டால் XY/X-Y ரெண்டையும் பெருக்கணும், ரெண்டையும் கழிக்கணும், மேலே கீழே போடணும்.
பணம் சம்பள கணக்கு கொடுத்தா மாத்தி யோசி. பார்சல் ஒர்க் சம்னா 4-method. 4-method. பார்சியல் ஒர்க்குக்கு 4-method. ஸோ இந்த 4 டைப்பு சம்மு கண்டிப்பாக ஒரு எக்ஸாமில், 3 சம்மில் 1 சம், டைம் அண்ட் ஒர்க்கில் 1 அல்லது 2 சம், இந்த 4 டைப்பில் வரும். குறிப்பாக பார்சியல் ஒர்க்கில் அப்போ கேட்குறாங்க. ஸோ அந்த 4 டைப் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அடிச்சிருவீங்க, கண்டிப்பாக அடிச்சிருவீங்க, கன்ஃபார்ம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த 4 டைப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைம் அண்ட் ஒர்க்கில் அடுத்த 2 டைப் முக்கியமான டைப்பு, ஆல்டர்னேட் ஒர்க்கு அப்போ எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த 4 டைப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்டாக போன மாதிரி தெரிந்தா, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி டைம் அண்ட் ஒர்க்கிங்க, பார்த்துட்டு தான் திரும்ப வருவீங்கன்னு, இந்த வீடியோக்கு வருவீங்கன்னு நினச்சிட்டு தான் நான் எடுத்தேன் கிளாஸை. அதனால் வந்து அந்த ஃபஸ்ட் 2 டைப் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். பார்சியல் ஒர்க் சம்மு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு யார் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை புதுசாக இருக்கலாம், இதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. சரியா, இதாக எக்ஸாமில் கேட்பாங்க. இதுக்கு 1/1 போட்டுருக்கல, டைம் வேஸ்ட்டு. அதை போட்டுக்கிட்டு அதுக்கு எல்சியம் எடுத்துக்கிட்டு இல்லை என்னைக்கு ஓகேவா, டக்குன்னு போட்டு முடிச்சு விட்ருங்க. இங்கே பாருங்கள், சி கொடுத்தாலும் கூட போடலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது கூட ஒருவேளை இங்கே கேட்பீங்க, சார் சி வந்து இணைகிறாரு என்ன அப்படின்ட்டு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம், சி வந்து இணைஞ்சா அதுக்கு என்ன பண்ணலாம், ஷார்ட்கட் என்னன்னு சொல்லிட்டு. 3-month ஒர்க்கு ஓகேவா, 3-month ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது, ஆல்டர்னேட் ஒர்க் இருக்குது, எஃபிஷியன்சி இருக்குது. அடுத்த வீடியோவில் மீதி எல்லாத்தையும் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.